பிடிஆர் மீது கடும் கோபத்தில் ஸ்டாலின், எனக்கே உலக கோப்பையா? அதாவது ஒரு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஆர்னு ஒருத்தர் இருக்கார்ல, சர்ச்சைக்குரிய நபர், தமிழகம் தெரியாது தமிழும் தெரியாது பேசுறதுக்கு, ஆனால் இவர் வந்து தமிழகத்தில் வந்து அமைச்சர், நிதியமைச்சர், அதுவும் காமெடியா இல்லை? சரி, அங்கே ஒரு இருக்கட்ட, நடந்தது நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட கேள்வி கேட்குறா இருந்தால் அவர் தராதரம் இருக்கணுமா, நிறைய மெத்த படிச்சிருக்கணுமா, அப்படி இவர் என்ன படிச்சுட்டாருன்னு கொஞ்சம் கேளுங்க. யாராவது தெரிஞ்சவங்க யாராவது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். அமெரிக்காவுக்கு போகிறேன், நான் அங்கே படுத்திருந்தேன், இங்கே படுத்திருந்தேன், வடிவில் கூட ஒரு படத்தில் சொன்னார் துபாயில் இருக்கேன் துபாயில் இருக்கேன்னு. கடைசியில் பார்த்தா கக்கூஸ் கழுவிட்டு இருந்தார். சமீபத்தில் உதயநிதி படத்தில் கூட ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன சூரியன் ஒருத்தன் காமெடி ஆக்டர், அவன் வந்து வெளிநாட்டில் இருக்கமா கடைசியில் பார்த்தா அங்கே ஒட்டகம் வச்சுட்டு இருப்பேன். அந்த மாதிரி இதே பிடிஆர் வந்து அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு கொஞ்சம் யாராவது தெரிஞ்சவங்க வந்தால் கேட்டு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு மூணு கம்பெனியில் இருந்து அந்த கம்பெனியை வந்து லாக் பண்ணி சுத்தமாக இழுத்து மூடிட்டு ரொம்ப பெருமையோடு வெளியே வந்திருக்காரு. அப்படித்தான் நமக்கு தகவல் வருது. வேற தகவல் இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள், நம்ம ஏற்றுக்கிறோம். அப்பேற்பட்ட நபர் தான் சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு தான் தகுதி வேணுமா தராதரம் வேணுமா, என்னப்பா உனக்கு தகுதி வேணும் அவன்கிட்ட பேசுறதுக்கு? ஏற்கனவே வந்து இவர் தான் சொன்னார், தத்திகளோட பசங்களுக்கெல்லாம் வாரிசு அரசியல் பண்ணால் இங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஏற்கனவே மறைமுகமாக ஸ்டாலினை சாடியிருந்தாருன்னு நினைக்கிறோம். ஏன்னா அப்படி தான் அவர் பேசுனது. அப்படி நாம் எதையுமே சொல்லலைங்க, பிடிஆர் பேசுனதுக்கு தான் சொல்கிறோம். அப்போ ஏன் அதிபர்கள் வந்து இவரை வந்து கட்சி விட்டு தூக்க மாட்டாங்க, ஆட்சி மந்திரி பதவி வந்து டிஸ்மிஸ் பண்ண மாட்டாங்க, கட்சி விட்டு தூக்க மாட்டாங்க, தூக்கிடுவாங்க. ஏன்னா இவரெல்லாம் பேசுனா ஸ்டாலினுக்கு என்ன மானம் இல்லையா, இதே ஸ்டாலினுக்கு ரோஷம் இல்லையா, இதே ஸ்டாலினுக்கு ஆண்மை இல்லையா, இதே ஸ்டாலினுக்கு வந்து வக்கு இல்லையா, இல்லை துப்பு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? எல்லாமே இருக்குது அவருக்கு. ஏன்னா அவர் மற்றவங்கள பார்த்து நிறையா கேள்வி இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காரு. அதனால் ஸ்டாலினுக்கு வந்து ஆண்மையும் இருக்குது, அந்த தில்லும் இருக்குது, திராணியும் இருக்குது. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது பிடிஆரை பார்த்து. அதனால் அது சீக்கிரமே வந்து தூக்குனாலும் தூக்கிடுவார். நாம் கூட பதிவில் சொல்லியிருந்தோம், இதே பிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்நாத் சிண்டேவா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ கனெக்ஷன் வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. எதனால் நம்ம அந்த வார்த்தை சொன்னால், இன்றைக்கி எதனால் வந்து இதே பிடிஆர் அந்த வார்த்தை சொல்லியிருக்காரு, இன்றைக்கி ஏதோ கல்யாண நாளாமா ஸ்டாலினுக்கு. ஓகே, அவர் எதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்த்துக்கள், நல்லா இருங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்க. ஆனால் மக்களை வகுத்து வந்து அடித்து பிழைக்காதீங்க, அதை நம்ம எப்போவுமே வந்து சொல்லுவோம்.